கோவாவில் காருக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இந்தியர் கொலை என்று சந்தேகம். கனடாவின் ஒன்டாரியோவில் இந்தியர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விடயம் கவலையினை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் பஞ்சாபை சேர்ந்த மோகித் சர்மா எனும் இளைஞர் புத்தாண்டு அன்று இரவு மாயமானார். பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத ஓரிடத்தில் காரின் பின் இருக்கையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். 5 ஆண்டுகளுக்கு முன் மாணவர் விசாவில் கனடா சென்ற சர்மா படித்து முடித்து நிரந்தர குடியிருப்பு அனுமதியும் பெற்று நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணியாற்றி வந்தார். புத்தாண்டு தினத்தன்று மாயமான சர்மா கார் ஒன்றின் பின் இருக்கையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அவரது மொபைல், அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் அவரது ஏடிஎம் அட்டை ஆகியவை காணாமல் போயிருப்பதால் கொள்ளையர்களால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். சர்மாவின் தந்தை இந்தியாவில் ரிஷவ் போலீஸாக பணியாற்றி வருகிறார். சர்மாவின் மரணம் குடும்பத்தில் பெரும் கவலையினை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தன் மகன் மரணம் தொடர்பில் விசாரணை ஒன்றை துவக்கி குற்றவாளிகளை கைது செய்து தக்க தண்டனை பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு தந்தை கேட்டுக்கொண்டுள்ளார்.